கண்ணு சிறவரி காசி சீரியல் என்ன நடக்கலனா முத்து வந்து கவரிங் நகை பத்தின விஷயத்த வீட்டுல தெரிஞ்சுக்கலாம் சொல்லி நினைச்சாங்க. ஆனா விஜயா வந்து மனோஜ தடுத்து நிப்பாட்டி அதை வந்து வேற விதமா மாத்திட்டாங்க. அதனால முத்துவும் மீனாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அப்ப ரோட்ல நடந்துட்டே இருக்கும்போது மீனாக்கும் ஒரு ஐடியா தோணுது. இந்த மாதிரி தங்க நகை எல்லாம் காணாம போனா ஒரு இடத்துல மை போட்டு பாப்பாங்க, அந்த மாதிரி நம்மளும் போட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முத்து கிட்ட. முத்து இருந்துட்டு மீனாவை திட்டி விட்டுறாரு, நீ எந்த காலத்துல இருக்க, இந்த காலத்துல அதெல்லாம் பழிக்காது அப்படின்றாரு. மீனா சொன்னதை வச்சு முத்து வந்து ஒரு ஐடியா பண்றாரு. பக்கத்து கடையில குங்கும தடவை எலுமிச்சம்பழம் இருக்கும், அதை எடுத்துக்கிறாரு. கால ரெண்டு பூவையும் வச்சுக்கிறாரு, வீட்டுக்கு வர்றாரு. ஏதோ மந்திரிக்கு போயிட்டு வந்த மாதிரி வர்றாரு. அண்ணாமலை விஜயாவும் என்ன ஏதுன்னு புரியாம பாக்குறாங்க. முத்து வந்து ஏதோ மந்திரம் சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தா எல்லாருமே எந்திரிச்சு வந்து பாக்குறாங்க, என்ன பண்றாயுமே அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு என்னடா பண்ற முத்து அப்படின்றாரு. அதுக்கு முத்து இருந்துட்டு இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூம்ல போய் அந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கிறாரு. முத்து இருந்துட்டு சொல்றாரு, அப்பா இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோயில்ல மந்திரிச்சுட்டு வந்த எலுமிச்சம்பழம், இந்த எலுமிச்சம்பழத்து முன்னாடி யாரு போய் சொன்னாலும் அவங்க வந்து ரத்த மாந்தி எடுத்து செத்துருவாங்க அப்படின்றாரு. அதை கேட்டவுடனே விஜயாவும் மனோஜும் ரொம்ப பயப்படுறாங்க. அண்ணாமலை என்னடா சொல்றா அப்படின்றாங்க. வேகமா முத்து இருந்துட்டு அண்ணாமலையை பார்த்து ஒரு கண்ணடிக்கிறாரு. அண்ணாமலை புரிஞ்சுக்கிறாரு, சரி இவன் ஏதோ ஒண்ணு பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு.